हरे कृष्णा இன்னைக்கு வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட் லேன் பார்க்கறோம் 6.2 இந்த 6th லெசன்ல இருக்கோம் இரண்டாவது பார்ட் நாட் டு ஃபால் அகைன் திருப்பி வந்து விழ மாட்டாங்க அப்படிங்கறத டாபிக் யார் விழ மாட்டாங்க அப்படிங்க டீடைலா பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீர்த்தன் பாயிண்ட் அப்புறம் வந்து நம்ம இது பண்ணலாம் கிளாஸ் பண்ணலாம் ஹரி கிருஷ்ணா பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம் கரெக்டா
ஓகே இந்த வாரம் ஆன்லைன்ல இருந்துடலாம், நெக்ஸ்ட் வீக் நம்ம வீட்டுக்கு வந்துங்க. ஓகே. No, 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 no.
Okay, but what is important? Enter,
தேவையில்லாம தண்ணி மேல கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு ஆன்மீக குரு வந்து ஒருத்தர் தண்டிச்சாலும் அது பார்ஷியாலிட்டி கிடையாது. ஏன்னா அந்த கர்மா கழியறதுக்கு வந்து இவர் மூலமா அவனுக்கு கர்மா கழியுது, புரிஞ்சுதா? அறிவு கத்துக்க முடியாது. ஆன்மீக அறிவு வந்து ஆன்மீக குரு வந்து கொத்த சொல்லிக்கிட்டே அறிவு கத்துக்க முடியாது. நீங்க எப்படி பண்றீங்க, உங்களுக்கு தான் நிறைய தெரியுமா? அதே மாதிரி ஒருத்தர் ப்ரீவியஸ் லைஃப் ஆன்மீக குருவோட ப்ரீவியஸ் லைஃப் எல்லாம் கொத்த சொல்லக்கூடாது. ஒரு ஜட்ஜ் இருந்தார், ஓகே, அந்த ஜட்ஜும் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சின்ன வயசுல விளாடுவாங்க, சின்ன வயசுல சின்ன ட்ரௌசர் போட்டு என்ன பண்ணுவாரு, கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க. சின்ன கிராமத்துல இருந்தாங்க எல்லாருமே, கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க, ஒன்னாம விளாடுவாங்க. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கம்பி வச்சு அடிப்பாங்க தெரியுமா, கம்பு வச்சு அடிப்பாங்க, அது கிட்டி கிட்டி தானே, அது கிட்டி நாவல் தான், கிட்டி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உலக விளாண்டுக்காங்க. கிரிக்கெட்டு கிட்டி விளையாடுறதெல்லாம் விளாண்டுக்காங்க. இதெல்லாம் விளையாண்டுட்டு ஒவ்வொருத்தரும் வளர்றான். ஒருத்தன் என்னன்னா பியூன் ஆகிடும், பெரிய இடத்துல ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் பியூனாக சேர்ந்துட்டான். இன்னொருத்த என்ன பண்ணலாம், ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணலாம். மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், டீச்சராக வேலை பார்க்கலாம். இந்த மூணு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம். இப்போ நாலாவது ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வந்து ஜட்ஜாக ஆகிட்டான். எங்கே ஜட்ஜாக ஆகிட்டான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகிட்டான். நம்ம இந்தியாவிலேயே எந்த கோர்ட் பெருசு, சுப்ரீம் கோர்ட் தானே, அதுக்கு ஜட்ஜாக ஆகிட்டான். மாறின உடனே இந்த நாலு பேர்ல மூணு பேர் சொல்றான், ஏ அவர் ஜட்ஜா மாறிட்டான்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூணு பேர் பேசிக்கிறான். ஏ அவன் என்னடா பெரிய இவனா, அவன் நீ ட்ரௌசர் போட்டு போய் ஓடினானா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்றான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன பையன் தான், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், ஹி இஸ் நாட் தட் மச் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு பேர் பேசிக்கிறான். ஜட்ஜிக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும், பயங்கர மரியாதை, கோர்ட்டுக்கு முன்னாலும் கை கட்டி தான் நிற்கணும், கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகும் இவன் என்ன பண்றான், பழசை வந்து பேசுறான். பழசை என்ன சொல்லிதான், இந்த மாதிரி உனக்கு வந்து அறிவே இல்லைப்பா, அவனுக்கு ரொம்ப அறிவுலாம் கிடையாது, எப்பயோ ஜட்ஜ் ஆகிட்டான் அப்படின்னு. இஸ் தட் கரெக்ட்? தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த ஆன்மீகர் வந்து அந்த தளத்துக்கு வந்துட்டார். இப்ப பழைய விஷயங்கள்லாம் பேசி அவரை மட்டம் தட்டுறாங்க இல்லையா, தட் இஸ் அ கிரேட் அஃபென்ஸ், மிகப்பெரிய ஒரு அபராதம். நீங்க இப்படி பண்ணீங்களே, உங்க உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கு, நீங்க என்னுடைய நடத்தை நீங்க பாருங்க, இப்படி நீங்க கத்துக்க முடியுமா ஆன்மீக அறிவை? இதுதான் வி ஆர் ஃபூல்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒரு நாலேஜ் கத்துக்கலாம் போறோம், அந்த கத்துக்க போற இடத்துல எப்படி இருக்கணும், நம்ம பகவத்கீதை சொல்றாங்க ஹம்பிளா இருக்கணும்னு சொல்றான். ஆனா இவன் ஹம்பிளா இருந்து விட்டுட்டு ஆன்மீக குருவை தனக்கு ஈக்குவலா நினைச்சிட்டு அவரை தன்னுக்கு கேள்வி கேட்கிற சேலஞ்சிங் மூடல, சவால் விடுற மாதிரி கேள்வி கேட்டு அவரை எப்படி மணக்கிறேன் பாரு, இப்படி கேட்கிறாங்க இல்லையா, இது என்னது, கிரேட் அஃபென்ஸ், அபராதம். நம்மளால ஒருத்தருக்கு பிடிக்கல, நமக்கு யார் வேணாலும் பிடிக்காம போகலாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாரும் யாருக்கும் கடன்படல, நோ ஒன் இஸ் ஆப்ளிகேஷன், நோ ஒன் ஹேஸ் எனி ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ், அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஆக்சுவலா தே ஆர் ஆப்ளிகேட்டட், ஆனால் பிஹேவ் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, என்னை யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது, ஐ எம் இண்டிபெண்டன்ட் மேன் அப்படின்னு சொல்லி பிஹேவ் பண்ணுறாங்க. ஐ எம் இண்டிபெண்டன்ட் உமேன், நிறைய நாலேஜ் இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோர் கிரேட்டர் ஃபார் மீ, நான் ஃப்ரீயாக பேசணும் அப்படின்றாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குருவை தனக்கு ஈக்குவல் நினைச்சு குருட்ட நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய அபராதம். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருந்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு மூளையெல்லாம் குழம்பி எல்லாம் கடவுள், இவரு குரு அவரு குருன்னு சொல்லிட்டு எல்லா விதமாக ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு வந்துடலாம். இஸ்கால நிறைய சிக்ஷ குரு தான், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஹெமிஸ்ட்ரி இருக்காரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அவரை ஒரு ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கலாம் நமக்கு பிடிக்காது, அவர்கிட்ட ஹரிகிருஷ்ணன் சொல்லி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி சொல்ல, பாடி கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்களே, பிடிச்சவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கலாம். பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவரை மட்டம் தட்டுறது வந்து மிகப்பெரிய அபராதம். அதை சொன்னேன் இல்லையா, ஜட்ஜோட பாரு பாஸ்ட் லைஃப்ல மூணு பேர் பேசினாங்க இல்லையா, நான் ட்ரௌசர் போட்டு ஓடினாண்டா, அவன்லாம் ஜட்ஜ் ஆகிட்டான் பாரு அப்படின்றாங்க இல்லையா. இவனே குற்றவாளி கூட போனால் அவர் தீர்ப்பு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிடும். அதனால நம்ம ஆன்மீக குருவை ரொம்ப கீழே இறக்கி பேசவே கூடாது, அதுவும் மனதளவில் பண்ணால் கூட மன்னிப்பு உண்டு. எல்லாருமே பகிரங்கமாக கேள்வி கேட்டு நான் வின் பண்ணிட்டேன் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இது மிகப்பெரிய அபராதம், இப்படி பண்ணவே கூடாது.
அது நீங்க கத்துக்க வேணாம், பகவத்கீதை கத்துக்க வேணாம், பேசாம போயிடும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ரொம்ப கீழே போயிடுறாங்க. மனித வாழ்க்கையிலிருந்து கீழே போய் அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்காது. ஒரு மிருகமாக தான் பிறக்க முடியும். அப்படின்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்து அனுபவிக்க வேண்டும். அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் குருகிட்ட. குருவும் தெய்வமும் வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கணும், ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி யூ ஹேவ் டு ஷோ ரெஸ்பெக்ட் அண்ட் தென் சர்வ் தம். வி ஷுட் நாட் ஆஸ்க் கொஷின்ஸ் இன் அ சேலஞ்சிங் ஸ்பிரிட். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்குறோம் குருகிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறோம். அவர் ஒன்று சொல்லிட்டார், அதே போய் இன்னொரு செக் பண்ணுது, இவர் சொல்றது கரெக்டாக இல்லையா, இவர் சொன்னது எனக்கு விளங்க மாட்டேங்குது, எனக்கு மனசுக்கு பிடிக்கலை, அவர் சொன்னது பிடிக்கலை. கேள்வி கேட்கறாலே முடிவு பண்ணிடணும், இவர் சொன்ன பதில் அக்செப்ட் பண்ணுவோம் மாட்டோமான், இவர் சொன்னபடி நடப்போம்னா கேள்வி கேட்கணும், இல்லைன்னு கேள்வி கேட்கவே தேவையில்லை, ரெண்டு பேருமே வேஸ்டாக இருக்கும். கேள்வி கேட்டார், அவர் ஆன்சர் சொன்ன பிறகு அந்த ஆன்சர் கரெக்டாக இன்னொரு குருட்ட போய் கேட்குறாரு, இது தவறா இல்லையா, இது மிகப்பெரிய தவறு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவர் சொன்னது கரெக்டாக. அப்படின்னா இவங்க யூஆர் ஸ்டில் இன் டவுட் ஸ்பேஸ், சந்தேக புத்தியோடு தான் இன்னும் இருக்கிற, இன்னொரு குருவை அக்செப்ட் பண்ணவே இல்லை. சந்தேக புத்தியில் இருக்கும்போது எப்படி ஆன்மீக நாலேஜ் வரும், எப்படி குருவில் இம்பார்ட்டன்ட் நாலேஜ். குரு வந்து நமக்கு கீழே, அவருக்கு ஆங்கில அறிவு தெரியல, கம்ப்யூட்டர் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டாலே ஹவு கேன் யூ லேர்ன் டிரான்ஸ்லேஷன் சப்ஜெக்ட், யூ ஹவ் நெவர் லேர்ன், உனக்கு எப்பயுமே நீ கற்றுக்கவே இல்லை. நீ என்ன பண்ணா குருவை வந்து ஃபைண்ட் ஃபால் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அப்போ யூ ஆர் நாட் லேர்னிங், யூ ஆர் ட்ரீட்டிங் அஸ் ஈக்குவல். அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்மீக அறிவு கற்றுக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுதான் நிறைய பேர் இஸ்லாம்ன்ட்டு போகிறாங்க. சிக்ஷா குரு தீக்ஷா குரு ரெண்டு பேர் இருக்காங்க. சிக்ஷா குரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, தீக்ஷா குரு தீட்சை கொடுக்குறாரு. தீட்சை வாங்கினோடனே சிக்ஷா குரு மதிக்கிறதே இல்லை, அது எவ்வளோ பெரிய தவறு. உங்களை வளர்த்து ஆளாக்குறது அம்மா அப்பா, ஏன்னா கல்யாணம் பண்ணவொடனே ஒய்ஃப் பிள்ளை போயிட்டான், அம்மா அப்பாவும் மறந்துட்டான், இது கரெக்டாக தப்பா? அதே மாதிரி தான் சிக்ஷாவுக்கு டெய்லி உனைய நல்லா பாதுகாத்து வளர்த்து வராது, தீட்சை வாங்க என்ன பண்ணலாம், இப்ப நம்ம சேம் அப்படின்னா இது கரெக்ட். சிக்ஷா குரு இம்பார்ட்டன்ட், தீட்சா குரு இம்பார்ட்டன்ட். தீட்சா குரு பரம்பரையில் லிங்க் பண்றாரு. சிக்ஷா குரு யாரெல்லாம் உங்களுக்கு சிக்ஷை கொடுக்குறாங்களோ, உங்களை வந்து ஒரு மோல்டு பண்ணி உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண வச்சு உங்களுக்கு பயிற்சி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சிக்ஷா குரு. அவங்க மனசு நோகிற மாதிரி நறுக்கிற நாலு கேள்விக்கிறதோ, இல்ல அவங்கள விட நான் தான் பெரியாலும் காட்டுறதோ, இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கே நம்ம குழியை தோன்ற மாதிரி தான், நல்ல பெரிய குழி தோண்டி நம்ம தொடச்ச வேண்டியதான் அவங்களே, புரியுதுதா? ஸோ எப்பயுமே இது பண்ண இந்த அஃபன்ஸ் பண்ணவே கூடாது. டிசேபிள் இஸ் வெரி ஹம்பிள் அண்ட் சப்மிசிவ் அண்ட் ஹி ஹஸ் டு இன்க்வயர். நமக்கு ஒரு விஷயம் அவங்களோட அதிகமாக தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை நம்ம இந்த மாதிரி இருக்கே பரவோ அப்படின்னு கேட்கறவங்க தவிர, நீங்கள் உங்கள் பாஸ்ட் டைமில் இப்படி இருந்தீங்க, நீங்கள் அப்போ அப்படி வீடியோ பண்ணீங்க அப்படி சொல்லவே கூடாது. சொன்னால் மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓப்பனாக பேச தான் முடியும், தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து இதில் வந்து பாடலாம் தான், ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், டிசேபிள் வந்து யூ ஷுட் பி ஈகர் டு சேஞ்ச் இஸ் லைஃப் ஸ்டைல். ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு குரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து 14 மாலைகள் ஜாயின் பண்ணணும், 4 ரெகுலர் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ டிசைபிள் என்ன பண்ணணும், பண்ணணும். நான் பண்ணவே முடியல, என்னால் முடியவே இல்லை, முடியவே இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ என்ன, ஈகர் டு சேஞ்ச் இஸ் லைஃப் ஸ்டைல், அப்போ தான் வந்து ஆன்மீக நாலேஜ் வரும். இதெல்லாம் பண்ண பழகம் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ்ல. ஓகே, இந்த ஸ்லோகம் எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. யஜ்ஞாத்மானபுனர்மோஹம் யாசியசி பாண்டவா திருஷ்யசி ஆத்மனி யதோமயி.
So, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நாலேஜ் வாங்கவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்?
இப்ப வந்து சொன்னோம் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், ஒரு ஹம்பிளா இருக்கணும், குருட்ட எந்த விதமான குற்றமும் காணாம அந்த ஆன்மீக நாலேஜ் வாங்கிறதுக்கு குரு வந்து ஆவன் ரெஸ்பெக்ட், ஒரு பயத்தோடையும் மரியாதையோடையும் பார்க்கணும், பார்த்து நாலேஜ் வாங்கணும். வாங்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண பிறகு ஹவு டஸ் ஹி பிஹேவ், எப்படி அவர் இருப்பார் லைஃப்ல? இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். எக்ஞாத்மானாமரம் ஹவு ஹி வில் பிஹேவ், ஹம்பிளி ஹி வில் பிஹேவ். ஹம்பிளா இருந்தா தான் அவர் நாலேஜ் வரும். நாலேஜ் வந்த பிறகு அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? நாலேஜ் வந்து சிப்பார், ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஓகே, அப்புறம் எப்பயுமே எல்லா இடத்துலயும் கிருஷ்ணாவோட காணாத கைகளை பார்ப்பார். அப்பதான் அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். புரியுதா? இப்ப கிருஷ்ணாவோட காணாத கைகளை பார்க்கலன்னா யார பார்க்கணும்? இமீடியட்டா மாயாவோட கைய பார்க்கிறோம். மாயாவோட கைய பார்த்தா ஃபாலோ பண்ணிடுவோம். கிருஷ்ணனுடைய கையை பார்த்தா மட்டும்தான் ஃபாலோ பண்ண மாட்டோம். புரியுதா? அதனால அந்த மாதிரி ஆன்மீக நாலேஜ் வந்தவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, எப்பயுமே காணாத கைகளை, காணாத கிருஷ்ணனின் காணாத கைகளை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வரா இல்லையா, திருப்பி அவர் குருவா மாறிடுவார். இப்படிதான் வந்து குரு வந்து டெவலப். இதை பார்த்தீங்கன்னா பர துக்க துக்கின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பர துக்க சுக்கி கிடையாது, துக்கி பர துக்க சுக்கி கழிவதுல வந்து பர துக்க சுக்கினா எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து இவனுக்கு மகிழ்ச்சி. இவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஆனா அவனுக்கு போய் பார்ப்போம் பக்கத்துல உள்ள வீட்டுல எல்லாம் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இது பர துக்க சுக்கி, மத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து இன்பமா இருக்கிறது. ஆனா ஒரு ஆன்மீக குரு இந்த மாதிரி ஆன்மீக அறிவை வாங்கின பிறகு டிசபிள் வந்து பரதுக்க துக்கியா இருப்பாரு. மத்த எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கொடுக்கணும், அவங்களையும் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் மாத்தி அவங்களுக்கும் நல்ல சேஞ்ச் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதுதான் பரதுக்க துக்கி. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து மாயாவே வராது கிட்ட. ஏன் மாயா கிட்ட வராது? இந்த பக்கத்துல கிருஷ்ணா இருக்கும் போது யார் இருக்க மாட்டாங்க, சன் இருக்கும் போது மூணு இருக்கு, வேற என்ன இருக்காது, கரெக்ட், வேற என்ன இருக்காது, இருட்டு டார்க் இருக்காது, கரெக்டா? ஓகே, வெரி குட். கிருஷ்ணா சூரிய சமம் மாயா ஹய அந்தகாரா யாஹான் கிருஷ்ண தாஹான் நாகி மாயார அதிகாரா. கிருஷ்ணர் வந்து சூரிய ஒளியோட கம்பேர் பண்ணப்படுறாரு. ஓகே, மாயா வந்து டார்க்னஸ் இருட்டோட கம்பேர் பண்ணப்படுறாங்க. எங்க வந்து சூரிய ஒளி இருக்கோ அங்க இருட்டு இருக்காது. யார் ஒருத்தர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் எடுத்துட்டாங்களோ, அதாவது கிருஷ்ண கான்சியஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், சீயிங் த ஹிடன் ஹேண்ட் ஆஃப் கிருஷ்ணா இன் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் எவ்ரிவேர் பாக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து மாயான்ற இருட்டு வந்து இருக்காது, மறைஞ்சிடும். புரிஞ்சுதான்? எப்படி வந்து ஹி வில் நாட் ஃபாலோ அகைன், புரிஞ்சுதான்? ஒருத்தர் வந்து ஆர்மிய குரு அப்ரோச் பண்ணி நாலேஜ் வாங்குறாரு, ஒன்ஸ் வாங்கிட்டாதான் ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணரை பார்க்கறது கத்துக்கிட்டாரு. எல்லா ஆக்டிவிட்டிலையும் எல்லா இடத்துலயும் கிருஷ்ணருடைய காணாத கைகளை பார்க்க கத்துக்கிட்டாரு, அதனால ஹி வில் நெவர் ஃபால் டவுன் அகைன். மாயா வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தரை பௌதிகமா எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. துர்கா தேவி இருக்காங்க இல்லையா, துர்கா தேவி அம்மையும் அப்பனும் யாரு, துர்கா சிவனும் பார்வதி, கரெக்டா? அப்பையும் அம்மனும், அப்பா வந்து சிவன் அம்மா வந்து துர்கா, மெட்டீரியல் வரல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பௌதிகமா எப்படி வந்து ஒருத்தரை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துர்கா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஆன்மீகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த ஆன்மீகத்துக்கு என்ன பௌதிகம் தேவையோ, என்ன பரமோதவி தேவையோ அது மாத்திரம்தான் இருக்கும். ரொம்ப செல்வம் கொடுத்தா இவர் வந்து ஆன்மீகத்துக்கு வரமாட்டார்னா செல்வம் கிடைக்காது. ஸோ ஆன்மீகம்ன்றது ஆன்மாவை பேஸ் பண்ணியது. ஆன்மா இருக்கு இல்லையா, எப்படி இந்த சோல் வந்து நம்ம இந்த பாடி நினைச்சுக்கிறோம், நானும் நம்ம பாடி கிடையாது, நம்ம வந்து ஆன்மா, இந்த ஆன்மா உணர்றது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அதுதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். நம்ம கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இஃப் யூ ஹேவ் சோ மச் டிசைர் டு அக்யூமுலேட் சோ மச் வெல்த்,
நிறைய ஆசைகளை வந்து எப்படி வந்து செல்வங்களை திரட்டுறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா அதனால நமக்கு கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. புரிஞ்சுதா? ஆன்மீக லைஃபுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் அவங்க வரும். ஸோ கிருஷ்ணர் நினைச்சோன்னா கஷ்டம்லாம் போயிடுச்சு அப்படி கிடையாது. கிருஷ்ணர் நினைச்சோம்னா அந்த கஷ்டம் என்ன ஆகும்னா ஆன்மீக லைஃபுக்கு நம்மளை எழுந்திருப்போம். ஓகே, கஷ்டங்களே வராமல் இருக்காது. இன்னைக்கு கூட பிரபு சொன்னாங்க இல்லையா, ப்ராப்ளம் கம்ஸ் லைக் அ வேவ்ஸ், கடல் அலைகள் வர மாதிரி கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. கடல் அலைகளை ஸ்டாப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கடல் அலைகளில் வந்து ஒருத்தர் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுவான். அந்த மாதிரி கஷ்டங்கள்லையும் ஒருத்தர் வந்து அந்த கஷ்டங்களையும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறது, கிருஷ்ணனுடைய காலநிலைகளை பார்க்கறது மூலமாக அதை இன்பமாக நினைக்கிறார் இல்லையா, அவரால் மாத்திரம்தான் இந்த பிறவி பிறங்களை நீந்த முடியும். ஓகேவா? ஸோ அவரை தான் மாயை எதுவும் பண்ண முடியாது. மற்ற எல்லாரையும் மாயை வந்து என்ன பண்ணுறாங்க, டார்க் கிருஷ்ணா வச்சிடலாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் முடிச்சிடலாம் கிளாஸ் நம்ம. இப்போ யார் யாருக்கு என்னென்ன கேள்வியோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் ஜாயின் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கிறதா? ஆ, மீரா ஜாயின் பண்ணியிருக்கா, சுசித்ரா மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, மீரா ஜாயின் பண்ணியிருக்கா. ஓகே, சுபா பொண்ணும் பண்ணியிருக்காங்க, சுபா ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ், யார் யார் அட்டன் பண்ணலாம் தயவு செய்து. ஓகே, யாரெல்லாம் நீங்கள் கிளாஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலையோ தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துங்க. என்னுடைய கிளாஸ் வந்து போன கிளாஸில் தொடர்ச்சி. ஓகே, 6.2 இது நான் எக்ஸாமுக்கு போடல. இந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு நான் அந்த எக்ஸாம் போடுறேன். யாரெல்லாம் எக்ஸாம் இல்லைங்களோ தயவு செய்து எக்ஸாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ இந்த கிளாஸில் அது கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி. எது கேள்வி இருக்கா ரூம்ஸில்? ஓகே, ஆன்லைனில் கேள்வி இருக்கா? சந்தோஷ், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், ஒரு 1/2 மினிட் டைம். கேள்வி இல்லையா? அதில் பார்த்து தெரியும். வர மாட்டேங்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்களோ ஷேர் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரூம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மகர்ணி, வாசுதேவா கில்ட் டீமன் நரகா. வாசுதேவா கில்ட் டீமன் அவர் எழுத்தாம நிற்காம இருக்கணும், இல்லை அது பெரிய அஃபென்ஸ். ஓகே, ஒரு குரு முன்னால் எழுத்து நின்று கேள்வி கேட்டு எல்லாமே நான் இது பண்ணுறேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி குரு பண்ணாங்க இல்லையா, தட் இஸ் அ கிரேட் அஃபென்ஸ். அந்த எக்ஸாம்பிள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணவே கூடாது. நமக்கு பிடிக்கலையா, அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸாக கீப் பண்ணிடணும். எழுத்து சண்டை போடுறாங்க இல்லையா, தேர் லைஃப் இஸ் ஹெல் ஒன்லி. நரகத்துக்கு தான் போவாங்க, வேறதுக்கு போக முடியாது அவங்களால். ஆசினி,
ஆர்வமா இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்துறதுக்கு ஆர்வமா இருக்கணும். என்ன சொல்றாரு இவ்வளவுதான் திண்டிலே சொல்லிட்டே இருக்கிறார் திருப்பி திருப்பி போயா வேற வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிசைபிள் ரொம்ப ஆர்வமா இருக்கணும். சொல்லுங்க 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 நான் சேஞ்ச் பண்ண லைஃப் சேஞ்ச் பண்றேன் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாலேஜ் ஒரு ஆர்வம் காட்டாம சௌத்துக்கிட்டே பேசுற மாதிரி இருந்ததுதான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன சேஞ்ச் இருக்கு 16 மாளிகை பண்ணீங்கன்னா 16 மாளிகை பண்ணணும் 4 ரீடி பிரின்சிபல்ஸ் பிரசாந்தம் இவ்வளவுதான் இன்செக்ஷன்ஸ். இது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டாம வேற இல்லையாத நாட்டத்தை வச்சுட்டு தென் ஹவு கேன் யூ கெட் நேச்சுரல் நாலேஜ் ஆன்மீக அறிவு எப்படி வளரும்? ஆஸ்திரிட்டியே பண்ணலன்னா ஆன்மீக நாலேஜ் எப்படி வளரும்? எப்போ வந்து ஒருத்தர் ஆஸ்திரிட்டி பண்ணுறாரோ அப்போ தான் அறிவு வரும். பிரம்மாஜி என்ன பண்ணார் 1000 வருடங்கள் தவமாட்டார் ஹெவன்லி பேரண்ட்ஸ் அந்த இயர்ஸ் 1000 செலஸ்டியல்ஸ் வந்து தவம் பண்ணார். தவம் பண்ணி முடிஞ்சதை கிருஷ்ணா வந்து சேக்கிங் கொடுக்குறாரு அப்போ தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். தவமே பண்ண மாட்டேன் 16 மாளிகைகள் பண்ண முடியல கஷ்டமா இருக்கு பிரசாதத்தில் சாப்பிட்றது முடியல 4 ரிலீஃபன்ஸும் ஃபாலோ பண்ண முடியல காஃபி எப்பப்போ குடிக்கிறேன் எதையுமே நான் விட முடியாது இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டேன்ல அப்படி இல்லை அது தவம் கிடையாது ஆஸ்திரிட்டி கிடையாது. ஆஸ்திரிட்டினா ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படியே ஃபாலோ பண்ணும் அதான் ஆஸ்திரிட்டி. அப்படி பண்ணாலும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். பிரம்மாஜி தான் எக்ஸாம்பிள். அடுத்த பாயிண்ட் we should not change our challenge our guru the one who is challenging guru is doing big offense will sure to go to hell and will take on an animal life. Correct. ரொம்ப கரெக்டான பதில் மாதாஜி. அதனால எப்பயுமே அது ஒரு மனஸ்தாபங்கள் இந்த பிடிக்கிறேன்னா என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் இப்போ நிறைய குரு இஸ்னால இருக்கிறாங்க. ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிக்ஸா குருஸ் இருந்தாங்க யார் யார் ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒருத்தர் இதாக இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கலாமே தவிர இப்போ பிரபுபாத மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துகிறோம். ஓகே சிக்ஷா குரு தீக்ஷாவும் ரெண்டு பேரை தான் இருக்கிறாங்க. ஓகே அதனால் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி மட்டம் தட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. மிகப்பெரிய அபராதம் அனிமல் லைஃப் தான் கிடைக்கும் கரெக்டாக சொன்னீங்க. Who approaches by humble manner, he gets a transcendental knowledge. Guru. So, குருல கொட்டங்களை கண்டுபிடிக்கிறார். அவருக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல, அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது. ஒரு ஒரு டிசைபிள் சொன்னாங்க, நீங்க வேணா நிறைய புக்ஸ் படிக்கிறதே இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய தெரியும், இப்படிதான் எப்படி ஆன்மீக நாலேஜ் கத்துக்க முடியும்? ஆன்மீக கத்துக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பதான் கத்துக்க முடியும். யூ ஆர் ரிசீவ் ரெண்டு How can you think I know everything that he does not know? அப்படி நீ எப்போ வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே we cannot learn. Okay? It is better not to come to that place. Go to some other place. வேற ஏதாவது நினைக்கிறீங்க இல்லையா என்னோட பெட்டராக இருக்கான் அந்த இடத்துக்கு போயிடும். அங்கே வந்து கற்றுக்க முடியாது. ஓகே கற்றுக்கும் போது இடத்துல வந்து we have to be very humble. We have to get the knowledge. Then only that knowledge will be transferred to the heart, the person. அடுத்த பாயிண்ட் ஹர்னி ஹாசினி ஹாசினி அவர் சொல்லலையா நீ சொல்லு நிறைய எழுதிருக்கீங்க பியாண்ட் பியாண்ட் இன்ஃபுளுஸ் ஆஃப் மாயா இவர் டிசைபிளா அப்புறம் வேற என்ன சொல்லுங்க சொல்லப்படியா குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் we should change our life as per guru's instruction ama adu guru sadhu shastra muni paathukom okay guru enna solraro adu shastrathil irukra sadhu kulu solirukom indha maari line la enna correct ah match aachuna we have to accept the guru's instruction appo vandha nam life change panna ready ah irukom na change panna mudiyadhu appadina that is not correct okay disciple la avangalukku enemies irukom disciple guru ku the disciple is only starting his life yeah patient ku vandu noy irukom ஹாஸ்பிட்டலில் போகிற பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் நோய் இருக்கும். ஆனால் டாக்டருக்கு வந்து அந்த நோயை வந்து எப்படி குணப்படுத்துன்னு தெரியும். ஓகேவா அதே மாதிரி குருக்கு வந்து எனிமிஸ் கிடையாது. ஆமாம் டிசபிள்ஸ் வந்து தேர் பி ஹி வில் ஹாவ் சம் இமிடி வித் அதர் ஒன் ஓகே தட் ஹி வில் கரெக்ட் இன் தி கோர்ஸ் ஆஃப் டைம். அப்புறம் ஆல் இல்ல பாயிண்ட்ஸ் சந்தோஷ் அவுதனா அக்ஷய மாதாஜி என்ன போடலையா ஜாயின் பண்ணவே இல்லை
ஹரணி அவ்வளோதான் பாப்பா படிச்சலாமா ஓகே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க குரு வந்து பியாண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாயா ஆ ஹி இஸ் பியாண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாயா அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அவர் மாயா அப்பாற்பட்டவன் எப்படி புரிஞ்சுக்கலாம் இருக்காது யாரெல்லாம் கிருஷ்ணனுடைய கையில எல்லாத்தையும் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு மாயா அஃபெக்ட் ஆகாது புரியுதா ஸோ அதனால கிருஷ்ணனுடைய கைகளை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது கிருஷ்ணனுடைய கைகள் நிச்சயமா பார்க்கணும் இல்ல இமீடியட் காஸ் பார்த்தோம்னா அது மாயா தான் பார்க்கணும் இப்படி அந்த போகாம தான் அவனுக்கு வந்துக்காதோ இப்படி இல்லாமல் கொஞ்சம் பிரிகாஷனாக தான் வந்துக்காதோ இந்த துன்பம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா இது மாயா இந்த கிருஷ்ணா தெர் இஸ் சப்போர்ட் ஆஃப் கிருஷ்ணா இன் தட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கல்ல அவங்க தான் ஹிடனான கிருஷ்ணா பார்க்குறாங்க இது வந்து கிருஷ்ணா சப்போர்ட் பண்ண போய் தான் அது நடந்திருக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் தப்பாக தான் கிடைச்சிருக்கு ஆனாலும் இந்த தப்பா நான் பண்ணாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு ஆனாலும் இந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தெர் இஸ் அ சப்போர்ட் சம் ஸ்மால் சப்போர்ட் இருக்கா இல்லையா கிருஷ்ணாவுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடியுமா முடியாது அது கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த துன்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அதுதான் கரெக்டாக கிருஷ்ணாவுடைய காலம் வெளியில் பார்க்குறது இமீடியட்டாக பார்க்கலாம் இல்லையா திஸ் பனிஷ்மெண்ட் இஸ் கிவன் நான் வந்து எந்த விதமான தவறும் பண்ணலை எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ரிவோல்ட் பண்ணுறது ஓகே யூ ஹியர் ஆஃப்டர் யூ ஆர் நாட் குரு ஐ எம் நாட் யுவர் டிசைபிள் நீங்கள் பண்ணதெல்லாம் தவறுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து தட் இஸ் நாட் சீங் கிருஷ்ணா தட் இஸ் சீங் மாயா இவ்வளோ நான் தவறு பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு இதை வந்து கிருஷ்ணா அப்ரூவ் பண்ணிட்டாரு அதனால இது வந்து கரெக்டு அப்படி பாக்குறாங்களோ அதுதான் பிடுனாலா கிருஷ்ணா பாக்குறோம் ஓகே ஹரே கிருஷ்ணா அடுத்த பாயிண்ட் மாதாஜி அதான் சொன்னா ஹி வில் சீ ஒன்லி தி ஹிடன் ஹேண்ட் ஆஃப் கிருஷ்ணா ஆ சித்ரா மாதாஜி ஓகே இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க மாதாஜி யாரும் ஜாயின் பண்ணல சந்தோஷம் மாதாஜி உங்க அம்மா மீரா இருக்கு மீரா இருக்கு ஓகே வேற ஒரு பாயிண்ட் இருக்கா சரி ஓகே வேற ஒரு பாயிண்ட் எல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம் क्वेश्चंस இருந்தா சொல்லுங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுங்க ஒரே பையன் தான் வருத்தமா இருக்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே யூனிக் ஓகே அப்படின்னு என்னன்னா நமக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் நமக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வந்தவங்க கிருஷ்ணர் ரொம்ப மனசு வலிக்குது ஓகே அந்த துக்கத்தை வந்து குரு வந்து என்ன பண்றாரு தன்னுடைய துக்கமா நினைச்சிட்டு என்ன பண்றாரு பிரீச் பண்றாரு இது பல துக்க துக்கி ஓகே கிருஷ்ணர் வந்து அதனால பிரீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்றாரு கிருஷ்ணர் 18th அத்தியாயத்தில் சொல்றாரு ஏன்னா பிரீச்சர்ஸ் ஹெல்ப் அதர்ஸ் டு கம் டு கிருஷ்ணா கிருஷ்ணர்கிட்ட எப்படி நம்ம அடுத்தவங்களை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிரீச்சரோட வேலை அப்படிங்கிற பிரீச்சர் வந்து யார் ஒருத்தர் அவதூறு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப மகாபெரிய அபராதம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது யாரையுமே ஒரு ஒருத்தர் முழுமையா ஒரு பிரீச் பண்ணிக்கிறவங்களை வந்து பிளாஸ்மே பண்றது அவதூறு சொல்றது மிகப்பெரிய அபராதம் ஓகே இந்த அபராதங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் போதும் ஹரிகிருஷ்ணா கூட சொல்ல வேண்டாம் பேசாமல் இருந்தாலே போதும் ஒருத்தன் சொல்லுவோம் போயிடுவான் கலியுகத்தில் நமக்கு நாமே புளி தோண்டி
தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்ன பண்றோம், நம்ம கீழே உலகத்துக்கு போறதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால பேசாம இருந்து ஹரிகிருஷ்ணா சொன்னாலே போதும், நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் கிடைச்சிடும். ஓகே ஹரிகிருஷ்ணா, வேற எந்த பாயிண்ட் இருக்கா? பாயிண்ட் இல்லைம்மா, முடிச்சா? ஆ ஒரு பாயிண்ட். ஆ நோ எவ்ரிதிங் குரு வந்து எல்லாமே தெரியும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஆ இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், குருவுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னா, இது எல்லாம் கிருஷ்ணனுடைய சொத்து அப்படிங்கிறது தெரியும். ஹரிணி கிருஷ்ணனுடைய சொத்து அப்படிங்கிறது குருக்கு தெரியும். அது எந்த சுவம்? ஈஸ்வர பரிசுத்தம். ஈஷாவாஷ்யமிதம் சர்வம் யக்கிஞ்சாம் ஜலக்யாம் ஜல தேனைக்கேன முஞ்சிதாமாகதா கர்ஷஸ்வித்தம். அவர் என்ன பண்ணார்னா, எனிதிங் அனிமேட் இன் அனிமேட், எது ஆசையோ ஆசையிலையோ, இந்த உலகத்து இந்த யூனிவர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதும் சரி, ஓவர் பண்றதும் சரி, யாரு? கிருஷ்ணா தான். ஓகே, அதனால ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அவர் எடுக்கும். வாட் இஸ் அலாட்டட் டு ஹிம், அந்த கோட்டை மாத்திரம் எடுத்துட்டு மத்த எல்லாரும் என்ன பண்ணோம், கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்திருந்தோம். ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய மூட்டை நிறைய அரிசி இருக்கு. அப்ப வந்து ஒரு ஒரு கூட்டமா பறவைகள் வருது, ஒரு 50 பறவை வருதுன்னு வச்சுக்கோமே, அது என்ன பண்ணும், எல்லாம் சேர்ந்து மூட்டையை தூக்கி சேர்த்து தூக்கி போமா, 50 பறவை சேர்ந்து அது என்ன பண்ணும், கொத்தி 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 சாப்பிட்டு போயிருமா, சாப்பிட்டு மிச்சத்தை விட்டுறமா இல்லை தூக்கி போமா, விட்டுட்டு போயிரு. கரெக்டா, அங்க ஒரே ஒரு மனுஷன் வரும், அவன் என்ன பண்ணலாம், இது எவ்வளவு நாள் யூஸ் ஆகும், தூக்கடா அப்படி தூக்கி போறானா இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். இப்ப வந்து நமக்கு தேவையான போட்டோ மாத்திரம் எடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணும், கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அதுக்காக திருப்பதி உண்டியில் ஒன்றுமே அழகே போடணும்னு சொல்லல, என்ன பண்ணணும் நம்ம இந்த மாதிரி சத்சங்கம் வைக்கிறதுக்கு, கிருஷ்ண பிராஞ்சியஸை பரப்புறதுக்கு, பிரபுபாத புத்தகங்களை விநியோகிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கையிலையும் காசு வச்சுக்கணும், காசே இல்லாமல் எல்லாத்தையும் நான் டொனேஷன் பண்ணேன் அப்படி சொல்லவே இல்லை யாருமே. வி ஹாட் டு பி இன் இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன். இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன் அப்படின்னா, அடுத்தவங்களை நம்ம சொன்னால் கேட்குற அளவுக்கு நம்ம அவனுடைய பொசிஷன் இருக்கும். வி ஹாவ் டு இம்பாக்ட் தம், கிவ் எம் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதுக்கு வந்து நம்மளை வந்து இந்த சேவையில் ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணனுடைய சொத்தை யூஸ் பண்ணுமே தவிர, நமக்கு நல்ல லக்ஸுரியஸாக லைஃப்பை பில்டு பண்ணி எப்படி இன்னும் நல்லா சௌகரியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைஃப் கிடையாது. ஓகே, திஸ் லைஃப் இஸ் ஃபார் த பியூரிஃபிகேஷன், நாட் ஃபார் என்ஜாய்மெண்ட். அனுபவிக்கிறது கிடையாது, எதுக்கு? சுத்திகரிக்கிறது தான் இந்த லைஃப். ஓகேவா, சுத்திகரிப்பு இருக்கு. ஓகே ஹரே கிருஷ்ணா, பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். முடிஞ்சல சொல்லு, நாசி பாயிண்ட். மாயா வந்து கிருஷ்ணா கிட்ட வரவே மாட்டான். ஆமா, சன்லைட் கிட்ட இருள் வராது, டார்க்னஸ் வராது, அதே மாதிரி மாயா கிருஷ்ணா கிட்ட வரவே மாட்டான். ஓகே ஹரே கிருஷ்ணா, முடிச்சிடலாம். இது எக்ஸாம் வந்து நாளைக்கு நான் இது கொடுக்குறேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. இந்த 6.2 நாளைக்கு யூஸ் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் வீக் 6.3 பார்க்குறோம். ஓகே ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். நமஸ்தே நச்சுவர் சேர்ந்து பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ் கிடையாது, நாளைக்கு பிரபு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. Namaste, Namaste, Maya.
कृष्ण श्री भान की जय। कृष्ण श्री भान की जय। पट्टबला महाराज की जय। एकाय गौर भगवान दे हरि 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 नेक्स्ट वीक मीट பண்ணலாம் ஒரு பாயிண்ட் ஆ சொல்ல நான் பாயிண்ட் சொல்லிறேன் மாயா வந்து மெட்டீரியல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா கிருஷ்ணா காங்கிரஸ் பர்சன் வந்து எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவலா ஹெல்ப் பண்ணுவாங்க வெரி குட் சூப்பர் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா